பெறுவதை விட கேட்காமல் பெறுவதே மிக சிறந்த ஞான புரிதல், ஞான தெளிவு, ஞான பக்குவம். ஒரு விஷயம் நீங்கள் கேட்க போறீங்க இறைவன் கிட்ட அப்படின்னா, அதனால என்ன பாதிப்பு வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. கேட்டிங்கன்னா கம்மியாக தான் கிடைக்கும், இதனால தான் சொல்கிறேன். கேட்கலனா நிறைய கிடைக்கும். அந்த ஒருவனை முழுதுமாக நம்பி, அருட்பேராற்றலை நம்பி, அந்த அருட்பெருஞ்சோதியை நம்பி முழுதுமாக நீங்கள் சரணாகதி அடைந்து விட்டீர்கள் என்றால். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இறைவனிடம் கேட்டால் கொடுப்பாரா? கொடுப்பார். கொடுக்க மாட்டாரெல்லாம் கிடையாது, நிச்சயமாக கொடுப்பார். இறைவன் என்பதே இவர் தான், இதுக்குள்ளே தான் இருக்கிறாருன்னு கிளியராக ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன், அதை பார்த்துருங்க. புருவ மத்தியத்தோட பவர், உண்மையான பூதம் என்பது இதுதான், இறையாற்றல் என்பது இதுதான், இறை சக்தி என்பது இதுதான், எல்லாமே இதுதான் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். இந்த இறைவனிடம் நீங்கள் கேட்கும்போது கேட்டதை கொடுப்பார். ஒரு காலகட்டத்துக்கு மேலே, ஒரு சில காலகட்டம் வரைக்கும் கொடுக்க மாட்டார். ஏன்னா அது கொடுத்தா உங்களுக்கு பிரச்சனையாக வந்து முடியுன்றது தெரியும் அவருக்கு நல்லா. அதனால் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டார். ரொம்ப டார்ச்சர் பண்ணிங்கன்னா கொடுத்துருவார். ஆனால் கொடுத்தா கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் தான் அனுபவிக்கணும். அதுக்கு பின்னாடி வரது ஏப்பா கொடுத்தன்ற அளவுக்கு ஆகி போயிடும். அப்போ என்னென்னா, எப்பயுமே கேட்டு பெறுவதை விட கேட்காமல் பெறுவதே மிக சிறந்த ஞான புரிதல், ஞான தெளிவு, ஞான பக்குவம். இதை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, குழப்பிக்காதீங்க. கேட்டால் கேட்டது மட்டும்தான் கிடைக்கும், கேட்கவில்லை என்றால் கேட்காதது அத்தனையும் கிடைக்கும். இதுதான் சரணாகதி நிலையில் இருக்கக்கூடிய மாபெரும் சூட்சமம், மாபெரும் டெக்னிக். அப்போயும் அங்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, இறைவன் இன்னும் நிறையா கொடுப்பாருன்னு. ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கு இந்த எதிர்பார்ப்பு ஒன்றுமே இல்லாத எதிர்பார்ப்பு. சரண்டரில் இருக்கிறது ஒரு நல்ல எதிர்பார்ப்பு தான், இறைவனை அடைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தான், தவறே கிடையாது. அந்த வகையில் இருக்கும்போது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு விஷயம் நீங்கள் கேட்க போகிறீங்க இறைவன் கிட்ட அப்படின்னா, அதனால் என்ன பாதிப்பு வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. பணமோ புகழோ பேரோ இல்லை ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட்டோ நீங்கள் அடையணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அடைஞ்சிருவீங்க. ஆனால் அதுக்கு பின்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படிலாம் வரும், எப்படிலாம் உயிரை எடுக்கும்ன்றது உங்களுக்கு தெரியாது, இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் கேட்ட உடனே எல்லாத்தையும் கொடுக்க மாட்டார். கேட்க உடனே கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சம் போல் இருந்துருச்சுன்னா உங்களுக்கு நல்ல எண்ணமும் வருது, கெட்ட எண்ணமும் வருது. நல்ல எண்ணம் வரும்போது பிரச்சனை இல்லை, கெட்ட எண்ணம் வந்து டக்குன்னு வந்து ஒரு மரம் சாஞ்சி என் தலையில் விழுந்து உயிர் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு உங்கள் மைண்டு நினைக்கிதுன்னா, உடனே நடந்துட்டு என்ன ஆகும் நினச்சி பாருங்கள், உடனே உயிர் போயிடும். இதனால்தான் இறைவனுடன் கேட்கும்போது மிக தெளிவாக பக்குவத்துடன் கேட்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் கேட்கவே கூடாது. எப்பா இதை வடிவேல் சொல்கிற மாதிரி தான், தங்களுக்கு தெரியாத சட்டம் எதுவும் இல்லை, ஓரானர் தாங்களே சிறந்த சட்டம் எதுவுமோ அதை சூஸ் பண்ணி பெட்டரான ஒரு ஆப்ஷனாக, பெட்டரான ஒரு விஷயமா நீங்களே கொடுத்துருங்கன்றணும். இதுதான் புத்திசாலித்தனம். எனக்கு எதுவும் கேட்க தெரியாது, எனக்கு அவ்வளோ அறிவு இல்லை, இறைவா நீ தான் உயர்ந்த ஞானம் பெற்றவன், உயர்ந்த அறிவு பெற்றவன், எனக்கு எதை கேட்கணும்னு தெரில, எதை கொடுக்கணும்னு உனக்கு ஆர்டர் பண்ணுற அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது, தயவு செய்து எனக்கு என்ன கேட்கணும்னு தெரில, எப்படி வாழணும்னு தெரில, என்ன எதுனே தெரியலை. ஆனால் ஏதோ இந்த உலகத்தில் பிறந்துட்டேன், என்னை நல்வழிப்படுத்தி நல்ல நிலை கொண்டு போ, என்ன கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும், பார்த்து கொடுங்க. அப்படி வேண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வேண்டும் என்பதை கடந்த நிலையில் வேண்டாம் எனக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். கேட்டிங்கன்னா கம்மியாக தான் கிடைக்கும், இதனால தான் சொல்கிறேன். கேட்கலனா நிறைய கிடைக்கும். இந்த ஆற்றல் சார்ந்த விஷயங்களும் சரி, உலக விஷயங்களை கடந்த விஷயங்களும் சரி, பிறவியில்லா பெருவாழ்வு வரைக்கும் அதை கடந்த விஷயம் வரைக்கும் அனைத்தையும் அறிந்து வைத்திருப்பவன் அவன் ஒருவன் தான். அந்த ஒருவனை முழுதுமாக நம்பி, அருட்பேராற்றலை நம்பி, அந்த அருட்பெருஞ்சோதியை நம்பி முழுதுமாக நீங்கள் சரணாகதி அடைந்து விட்டீர்கள் என்றால் கேட்காதது அனைத்தும் உங்களுக்கு கிடைத்துவிடும். அதுதான் ஒரு மாபெரும் ரகசியம். நன்றி, வணக்கம்.